إن الحمد لله نحمده ونصلي على محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمة الله وبركاته அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நான் உங்களுக்கு மத்தியில் பேசப்போகின்ற இந்த விஷயம் என்னன்னு சொன்னால் குகை தோழர்களுடைய சரிதையை பற்றி இந்த உரையில் நாம் பேசலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் அதிகமான மக்கள் குர்ஆனுடைய இந்த சூரத்துல் காஃபினுடைய வசனங்களை முதல் 10 வசனங்களை குறைந்தது நீங்கள் ஜும்ஆவினுடைய நாளிலே ஓத வேண்டும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் இந்த குகை தோழர்களை பற்றிய சரிதையை பற்றி அதிகமான இளைஞர்கள் அதிகமான தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களே அறியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதன் காரணமாகத்தான் இந்த குகை தோழர்களுடைய இந்த வாழ்க்கையை குர்ஆனுடைய ஒளியிலே நாம் உங்களுக்கு எடுத்து காட்டலாம் என்று நினைத்தோம் முதலாவதாக இந்த குகை தோழர்கள் எங்கு எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி நாம் வரலாற்று ரீதியாக முதலிலே பார்ப்போம் ரோமினுடைய இரு பெருநகரங்களில் ஒன்றில் அதாவது அதனுடைய ஊரினுடைய பெயரை இஃபிசுஸ் அல்லது இஃபிசிஸ் என்று நீங்கள் பெயர் வைத்துக் கொள்ளலாம் இது கூகுளிலே நீங்கள் டைப் செய்து பார்த்தாலே வரும் இங்கு கிறிஸ்தவ வரலாற்றின் தொடக்கம் என்று சொல்லலாம் அப்போது அங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் உலகாயத போக்கு அதாவது உலகத்தை மட்டும் நம்பக்கூடிய உலகத்திற்காக அனைத்தையும் இழக்கக்கூடிய உலகத்திற்காகவே பாடுபடக்கூடிய ஒரு சமுதாயம் அங்கே வாழ்ந்து கொண்டு வந்தது அதன் விளைவாக என்ன ஆனது அப்படின்னு சொன்னால் நாத்திகம் அதிகரித்து உலகத்தினுடைய சிலை வழிபாடு அது மட்டும் அல்லாமல் மனோ இச்சையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அனைத்து விதமான அநாகரீகங்கள் ஃபித்னாக்கள் அசிங்கங்கள் அனைத்தும் அரங்கேறி கொண்டிருந்த அந்த கால சூழ்நிலை வரலாறு இதற்கு சாட்சி அளிக்கிறது இன்று நாம் எப்படி இந்த தஜ்ஜாலினுடைய இல்லுமினட்டி அவர்களுடைய அடிப்படையில் நம்முடைய உலகம் சென்று கொண்டிருக்கிறதோ எப்படி நாத்திகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ இறை மறுப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ இதே போன்று உலகத்தை மட்டும் மெட்டீரியலிசம் என்று சொல்வார்கள் உலகாயத போக்கு அதாவது இந்த சாதனங்களை மட்டும் மெட்டீரியலிஸ்டிக்காக உலகத்தை பார்க்கக்கூடியதாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது இதே போன்ற ஒரு நிலைமையை அன்றைய அந்த ஆட்சியாளர்கள் சந்தித்தார்கள் இதன் அடிப்படையில் அந்த ஊர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே எப்படி என்று சொன்னால் பண்டைய இந்தியாவில் இதே நிலைமை தான் இருந்தது புராதன சின்னங்கள் கல்வெட்டுகளில் இதை நாம் பார்க்கலாம் இதே நிலைமைதான் கிரேக்க நாட்டிலும் எகிப்திலும் அறியாமை காலத்தில் அரேபிய தீபகற்பத்திலும் இதே நிலை தான் இருந்தது இவ்வாறு தான் அன்று அந்த இஃபிசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாநகரத்தின் ஆட்சியாளர்கள் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக சிலை வழிபாடு மனோ இச்சையை பின்பற்றி வாழ்க்கையை நடத்துதல் உலகாயத போக்கில் அவர்கள் ஊறி திளைத்திருந்தார்கள் இந்த சிலை வழிபாட்டு கொள்கையும் மனோ இச்சையை பின்பற்றும் நிலையும் அதிகரித்து கொண்டே இருந்தது இறுதியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இஃபிசஸ் என்னும் தலைநகரத்தில் வாழ்ந்த மக்கள் வெறும் அந்த மெட்டீரியலிசம் சடத்துவவாத சமுதாயமாக ஆகிவிட்டார்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உடனடி லாபங்கள் உடனடி இன்பங்கள் என்ற விஷயத்திற்கு சென்றார்கள் மற்றும் தற்காலிகமான லாபங்கள் ஆகியவற்றை தவிர வேறு எதையும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இயற்கையாகவே அரசாங்கம் என்ன செய்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுமா செல்வ செழிப்பு புகழ் சிறப்பு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆட்சியாளர்களையும் கவர்மெண்ட்டையும் மதித்து வாழ வேண்டும் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் என்ற அந்த கட்டத்திற்கு அவர்கள் மக்களை ஆளாக்கினார்கள் இந்த நாடு இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அரசாங்கம் தனது கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தது தனது சிந்தனை போக்கை மக்களிடையே திணிப்பதிலும் ரொம்ப வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருந்தது இப்பொழுது எப்படி நம்மளுடைய நாடுகள் இதை செய்கிறதால் அதே போன்று அன்றைய அந்த திமிசிஸ் நகர ஆட்சியாளர்களும் இதை மக்கள் மீது திணித்தார்கள் கலாச்சார உரிமையை பறித்தார்கள் இதற்கு எதிராக பேசக்கூடியவர்களை தேடி பிடித்து தண்டிப்பதிலே அவர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த நாடு முழுவதிலும் ஒரே விதமான வாழ்க்கை முறை தான் அமைந்திருந்தது எப்படி வாழ வேண்டும் பணம் தேவை வீடு தேவை கார் தேவை இதை எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமோ இதே போன்ற ஒரு உலகாயுத போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நிம்மதி என்ற ஒரு அம்சமே அந்த சமுதாயத்தின் மீது இல்லாமல் இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் எப்படி சிலை வழிபாட்டு கொள்கையுடைய அநீதி தலை விரித்தாடிய அந்த நாட்டிலே கட்டுப்பாடும் கண்ணியமும் இல்லாத அந்த நாட்டிலே எங்கும் இருட்டாக இருளடைந்து இருந்த அந்த நாட்டிலே
ஒரு சமுதாயத்தில் ஒரு புரட்சியாளர்கள் உருவானார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் யார் என்று சொன்னால், ஈசா அலை சலாத்து வசலாம், ஈசா நபி, ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, இவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த முஸ்லீம்கள். ஈசா நபி கொண்டு வந்த அந்த சத்திய மார்க்கத்தை தங்களுடைய உயிர் துடிப்பாக, தங்களுடைய மனசாட்சியாக எடுத்துக்கொண்டு நடந்த அந்த முஸ்லீம் இளைஞர்கள், இவர்களுடைய இதயங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகள் திறந்தது. இவர்கள் மனதில் ஆழமாக பதிந்தது இந்த ஏகத்துவ கொள்கை. அவர்களுடைய இதயங்களிலும் சிந்தைகளிலும் முழுமையாக இடம் பிடித்தது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழிமுறை. இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையையும் உயிரையும் கூட அர்ப்பணிப்பதற்கு தயாரானார்கள் இந்த கொள்கைக்காக. இந்த கட்டத்தில் தான் போராட்டம் ஆரம்பித்தது. போராட்ட குணம் முதலில் அந்த இளைஞர்களின் இதயத்தில் தான் பிறந்தது. அதை அவர்கள் வெளியிலே சொல்லவில்லை. இரண்டாவதாக, இந்த கொடுமைக்கார ஆட்சியாளன் என்ன செய்தான் அப்படி என்று சொன்னால், இந்த இளைஞர்களை பிடித்து அவர்களுக்கு தண்டனை விதிப்பதற்கு உத்தரவிட்டான். அதற்கு அதாவது அவர்களுக்கு இந்த ஊரில் இடமில்லை, அவர்களுக்கு யாரும் உணவு கொடுக்கக்கூடாது, இவர்களும் நாமும் வேறு வேறு, இவர்களை இந்த நாட்டிலிருந்தே ஒதுக்க வேண்டும் என்பது போன்ற தண்டனைகளை அவர்களுக்கு விதித்தான். தான் தோன்றித்தனமான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அப்பொழுது இந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒருபுறம் இந்த மார்க்கத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும், அல்லது இந்த நாட்டிலே உயிர் வாழ்வது முடியாத ஒரு காரியம் என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. உணவின்றி வயிறு நிரம்ப முடியாது, பணமின்றி உணவு கிடைக்காது. அப்போ பணம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், அரசாங்கத்திலிருந்து வருகிறது. இந்த அரசாங்கம் அதை அவர்களுக்கு தடை செய்திருப்பதன் காரணமாக இவர்களால் உணவு கூட உண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த இளைஞர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த தெளிவான இந்த ஏகத்துவ தத்துவத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டதன் காரணமாக அவர்கள் இந்த ஆட்சியாளனை அவர்கள் எதிர்க்க துணிந்தார்கள், அவர்களை எதிர்த்து போராடினார்கள். இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த இறை நாட்டம் இருக்கிறது இல்லையா, இந்த இறை நாட்டம் என்பதுதான் உலகத்தில் வாழக்கூடிய, உலகம் நம்பியிருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலிஸ்ட் விட சிறந்ததாகும். ஏனென்று சொன்னால், இந்த புறக்காரணிகள், இந்த அதாவது சம்பாதிப்பது, வாழ்வது, இன்பமாக இருப்பது, இதுவெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும், இந்த இறை நாட்டம் என்பது இல்லை என்று சொன்னால் இது எதுவுமே நடக்காது என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். உடனே இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இறை நம்பிக்கையை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த உலகாயத சிந்தனை போக்கிலிருந்து அவர்கள் முழுவதுமாக வெளியே வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான், திண்ணமாக அவர்கள் தம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்த இளைஞர்கள், நாம் அவர்களை நேர்வழியில் மேலும் மேலும் முன்னேற செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்ஆன் வசனத்தில் வந்து தொடர்ந்து சொல்கிறான். அதில் கடைசியாக குர்ஆன் வசனத்தில் இறைவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய இதயங்களை நாம் திடப்படுத்தினோம், அவர்களுடைய இதயங்களை நாம் திடப்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, பிறகு அவர்கள் தங்களுக்குள் சொல்லி கொண்டார்கள், இந்த நம்முடைய இந்த சமுதாயத்தினர் பேரண்டத்தின் அதிபதியை அல்லாஹுவை விடுத்து பிறவற்றை தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்களே, அவைதான் வணக்கத்திற்குரிய தெய்வங்கள் என்றால் அதற்கான தெளிவான சான்றினை அவர்கள் கொண்டு வரவில்லை. அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட பெரும் கொடுமைக்காரன் யார் அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இது 18 அத்தியாயத்தினுடைய 13 முதல் 15 வசனம் வரை உள்ளது. இதற்கு பிறகு என்ன ஆகிறது அப்படி என்று சொன்னால், இந்த கொள்கையில் நிலைத்திருப்பதற்காக என்ன வழி என்று தேடுகிறார்கள். கடைசியாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், ஈமான் அவர்களுக்கு கை கொடுத்து உதவுகிறது, செல்லக்கூடிய பாதை அவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது, மேலும் அல்லாஹுடைய பூமி பறந்து விரிந்தது, அவனது உதவி நிச்சயம் கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதற்கு குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். இந்த மக்களை விட்டும், அல்லாஹுவை விடுத்து இவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களை விட்டும் நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள், இந்த குகைக்கு சென்று அபயம் தேடுங்கள், உங்கள் இறைவன் தனது கருணையை உங்கள் மீது இன்னும் விரிவாக்குவான், மேலும் உங்களுடைய பணிகளுக்கு வேண்டிய அனைத்து சாதனங்களையும் உருவாக்கி தருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 வசனத்தை அவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். உடனே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் தங்களுடைய ஊரிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த ஊரிலிருந்து அந்த சமுதாய இளைஞர்கள், புரட்சியாளர்கள் வெளியேறும் பொழுது எப்படி வெளியேறுகிறார்கள் என்பது நமக்கு ஒரு படிப்பினை. இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது, அதை நான் பிறகு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதில் நாம் இப்பொழுது அந்த இளைஞர்கள் வெளியேறக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு
நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இளைஞர்களுடைய உள்ளத்திலே இறை மார்க்கத்தையும் கொள்கையையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் பிரிந்து செல்ல வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுத்து ஒரு ஜமாத்தாக ஒரு கூட்டமைப்பாக நாம் செல்வோம் என்று முடிவெடுத்து அனைத்து இளைஞர்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து இளைஞர்களும் ஒன்றாக நாம் வாழ்வோம். இந்த தீனுடைய விஷயத்தில் நாம் ஒன்றாக இருப்பதினால் நாம் ஒன்றாகவே எங்கு வேண்டுமானாலும் செல்வோம், பிரிந்து செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்து ஒரு ஜமாத்தாக அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய சமயத்தில் அவர்கள் எடுத்த முடிவு மிக அற்புதமான முடிவு. இது நாம் பெற வேண்டிய முதல் படிப்பினை. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒற்றுமை என்ற அந்த அம்சம் நம்மோடு இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தியினூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்பதை நினைவில் நிறுத்திக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது? இறை நம்பிக்கைக்கும் தியாகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குறிக்கிறான். இறை நம்பிக்கை மற்றும் வீரம் ஆகிய இரண்டு தன்மைகள் அந்த இளைஞர்களிடத்தில் இருந்தது. இதுவும் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் இருந்த இரண்டு விஷயங்கள் இறை நம்பிக்கை, வீரம். இந்த இரண்டும் இருந்தால் அல்லாஹுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும் என்பதை அல்லாஹுவே குர்ஆனிலே எடுத்து காட்டுகிறான். இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம், அல்லாஹ் சொல்கிறான், திண்ணமாக அவர்கள் இளைஞர்கள், தம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். இது என்னது? இறை நம்பிக்கை. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்வது என்ன? வசிதுனஹும் ஹுதம் வரபுதுன அல குலூபியும், நாம் நேர்வழியில் அவர்களை மேலும் மேலும் முன்னேற செய்தோம், அவர்களின் இதயங்களை திடப்படுத்தினோம். இதயங்களை திடப்படுத்துவது என்பது வீரத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த வீரத்தை அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்ததாக இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்கிறான். ஆம், அது உண்மைதான். நிச்சயமாக அந்த கண்ணியமிக்க அந்த இளைஞர்கள் விஷயத்தில் அல்லாஹ் வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றினான். அவர்களுக்கு நேர்வழியில் முன்னேற்றத்தை அளித்தான். அவர்களுடைய இதயங்களை உறுதிப்படுத்தினான். கோளை, அச்சம், தயக்கம், தடுமாற்றம் ஆகிய தன்மைகளை விட்டு அவர்களுடைய இதயங்களை பாதுகாத்தான். அதில் இருந்து என்ன செய்தான்? வீரம், அமைதி, ஊக்கம், உறுதி, அதற்கு பிறகு இந்த மகிழ்வு, ஆனந்தம் ஆகிய எல்லா தன்மைகளையும் அல்லாஹ் அவளுடைய இதயத்தில் நிரப்பி அந்த இளைஞர்களுடைய அந்த உள்ளத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திடப்படுத்தினோம் என்று அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்கிறான். இந்த சம்பவத்திலே நாம் மிக அற்புதமாக ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும். அல்லாமா அலூசி அவர்கள் தனதுடைய விரிவுரையில் கூறுகிறார்கள், அந்த இளைஞர்கள் யார் என்று சொன்னால், ரோமாபுரியின் சிறப்பு மிக்க கண்ணியமிக்க பிரமுகர்களின் பிள்ளைகள். இந்த இஸ்லாத்தினுடைய எல்லா சம்பவங்களை எடுத்து பாருங்கள், இதோடு ஒத்துப்போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது உயர்ந்த குலம், குரைஷியனுடைய உயர்ந்த குலத்தில் அவர்கள் பிறந்தார்கள். தங்களுடைய சத்திய கொள்கையை பாதுகாப்பதற்காக அவர்கள் போராடினார்கள். அன்றைய காஃபிர்களோடு, மக்கத்து முஷ்ரிக்குகளோடு அவர்கள் போராடினார்கள். பிறகு என்ன நடந்தது? இந்த தீங்குகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி வாழ்வதற்காக குகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தை சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்தார்கள். அதே போன்ற ஒரு ஹிஜ்ரத்தை தான் இந்த குகைவாசிகளும் செய்கிறார்கள். இதே போன்ற ஒரு ஹிஜ்ரத்தை தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இப்ராஹிம் நபிக்கு இதே போன்ற சோதனை ஏற்பட்டது. இப்படி எல்லா சம்பவங்களும் ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் எடுத்து சொல்வதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் எடுத்து காட்ட முடியும். சரி, இப்பொழுது சூரத்துல் காஃபினுடைய விஷயத்திற்கு வருவோம். இந்த குகை, அவர்கள் தங்கியிருந்த அந்த குகைக்கு அவர்கள் எப்படி சென்றார்கள் என்று சொல்லும் பொழுது ஜமாத்தாக சென்றார்கள். அந்த குகை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், சூரிய ஒளியும் வெப்பமும் போதிய அளவில் கிடைக்கக்கூடிய தன்மையில், கொஞ்சமாக கிடைப்பது போன்று, மிதமிஞ்சிய வெப்பமும் இருக்காது, மிக குறைந்த வெப்பமே இல்லாத நிலையும் இருக்காது. ஒரு மெதுவான ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையில் அவர்கள், அந்த இளைஞர்கள் சுறுசுறுப்பாகவும் சுகமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று அவர்கள் அசுத்தமான என்ற ஒரு நாற்றமுள்ள ஒரு சூழ்நிலையில் வாழாமல், ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, அந்த நாற்றமுள்ள அந்த சமுதாயத்தை விட்டு பிரிந்து ஒரு அற்புதமான ஒரு குகையிலே அவர்கள் தனிமைப்பட்டு வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்கிறான்.
இந்த இந்த சம்பவத்தின் மூலம் நாம் இன்னொரு படிப்பினை பெற வேண்டி இருக்கிறது. இந்த இளைஞர்கள் இந்த ஈமானிய குகையில் வீணாகவும் ஓய்விடுவதற்காகவும் போய் தங்கி கொள்ளவில்லை என்பதை நாம் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டும். தங்களது வாழ்க்கையை அவர்கள் அங்கே கழித்தார்கள். இவர்கள் என்ன இப்படி பெருசாக போராடி விட்டார்கள், இவர்கள் என்ன அப்படி செய்து விட்டார்கள் என்று மக்கள் நம்மிடத்திலே கேட்கிறார்கள். குகைவாசிகளை பற்றி பேசுகிறோமே, அவர்கள் என்ன செய்தார்கள்? குகைக்கு சென்றார்கள், அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தான், நல்ல நிம்மதியாக தூங்கினாங்க, அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள் என்ன அப்படி இஸ்லாத்திற்காக செய்தார்கள், ஈமானை பாதுகாத்துக் கொள்ள ஏன் அவர்கள் குகைக்கு ஏன் சென்றார்கள் என்று ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். நாம் பல கிரந்தங்களிலிருந்து வரலாற்று ரீதியாக ஆதாரங்களிலிருந்து தெரிய வருவது என்னவென்று சொன்னால், சில ஆகமங்களையும் எழுதப்பட்ட ஓலைகளையும், அதாவது வேதங்களில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களையும் அந்த இளைஞர்கள் தம்மோடு எடுத்து சென்றார்கள். அவை தௌராத் மற்றும் இஞ்சிலின் வசனங்கள் எழுதப்பட்ட ஏடுகளாக இருந்திருக்கலாம் என்பது நம்மளுடைய கருத்தாகவும் அறிஞர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே செல்லும் பொழுது அவர்கள் ஒரு ஏடை அவர்கள் எடுத்து சென்றார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது. சூரத்துல் காஃபினுடைய 17வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். இதற்கு அல்லாமா கைலானி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய கட்டுரையில், அதாவது விரிவுரையில் எழுதுகிறார்கள், ரக்கீப் என்பது ஒரு எழுதப்பட்ட ஒரு ஏடு, அது அவர்கள் குகையில் இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு உதவியாக இருந்தது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். அதே போன்று அல்லாமா ஆலூசி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ரக்கீம் என்பது அவர்களிடம் இருந்த ஒரு ஏடு, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தீனிலிருந்து எந்த சட்டங்களை அவர்கள் பின்பற்றினார்களோ அதே சட்டங்களை அந்த ஏட்டில் அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்படுகிறது. இது வந்து ரூஹுல் மானி என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே 15வது பாகத்தின் பக்கம் 11 இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதே போன்று இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இதே கருத்தை சொல்கிறார்கள். ரக்கீம் என்பது ஒரு ஏடு, அதற்கு பிரத்யேகமான செய்தி ஒன்று உண்டு, அதனை அல்லாஹ் அறிவித்து தரவில்லை என்று சொல்கிறார்கள். இது எப்படி என்று சொன்னால், வமா அதுராகமா இல்லூன கிதாபுன் மர்கூமுன் யஷ்அதுல் முகர்ரபூன். இந்த மேன்மிக்கு, அதாவது அந்த மேன்மக்களின் பதிவேடு என்னவென்பது உமக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, அது பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். இதே போன்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால், ரஹீம் என்பது ஒரு ஏடு, அது அரபியில் மர்கூம் என்றால் எழுதப்பட்டது என்பது பொருள் என்று சஹீஹுல் புகாரியினுடைய 2வது பாகத்தின் தஃப்சீர் பகுதியிலே அவர்கள் சூரத்துல் காஃபினுடைய வசனம் 19வது வசனத்தினுடைய விரிவுரையாக அவர்கள் எழுதுகிறார்கள். பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த குகையிலே அந்த இளைஞர்கள் தூங்க வைக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் ரப்பில் ஆலமீனால். பிறகு என்ன நடக்கிறது, ரோமாபுரியினுடைய அந்த அரசாங்கம் தலைகீழாக மாறுகிறது. எப்படி மாறுகிறது என்று சொன்னால், குகை தோழர்களுடைய அந்த வாழ்க்கையில் அற்புதங்களில் ஒரு பேர் அற்புதம் இதுதான். குகையில் அவர்கள் தனித்திருந்த அந்த நித்திரையில் இருந்த அந்த தூக்கத்தில் இருந்த அந்த காலத்தில் ரோம் நாட்டினுடைய ஆட்சி அப்படியே தலைகீழாக மாறுகிறது. எப்படி என்று சொன்னால், சிலை வழிபாட்டு கொள்கையும் ஊதாரித்தனமும் மனோயிச்சியை பின்பற்றக்கூடிய ஆட்சியாக இருந்த அந்த ஆட்சி கவிழ்ந்து, அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது ஈசா நபி மீது நம்பிக்கை கொண்ட ஊர் மக்களாக அந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அந்த அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய அனைவரும், அந்த அரசர்மார்களும், அந்த மக்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனையை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி அந்த இளைஞர்கள் தூங்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், குறிப்பாக அது எவ்வளவு வருடம் அவர்கள் தூங்கினார்கள் என்று சொன்னால், 300 நூற்றாண்டுகளுக்கு அதிகமாக தூங்கி கொண்டிருந்தார்கள். குர்ஆனிலே இந்த வசனம் வருகிறது, வலபிசு ஃபீ காஃபிஹிம் சலாஸ மிஅத்தின் சினீன வ அஸ்தாது திஸ்அ என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அவர்கள் தமது குகையில் 300 ஆண்டுகள் தங்கினார்கள், சிலர் 9 ஆண்டுகளை அதிகமாக்கினார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனங்களிலே சொல்கிறான். ஆனால் அவர்கள் எத்தனை காலம் தங்கினார்கள் என்பதை அவர்களே அறியவில்லை. இதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் ஒருவருக்கொருவர் தான் தங்கியிருந்தது எவ்வளவு காலம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அவர்கள் ஒருவர் சொல்றாரு, ஒரு நாள் அல்லது சில மணி நேரம் தங்கியிருப்போம் என்று பதிலளிக்கிறார்கள். அந்த கால அளவை சரியான முறையில் அறிந்திடாத வகையில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர்களை தூங்க வைத்தது என்பதுதான் மிக சிறந்த ஒரு
விஷயமாக இருக்கிறது. சிறிது நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய பசியை உணர்கிறார்கள். உடனே தங்களில் ஒருவரை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஊருக்கு அனுப்பி நல்ல உணவை பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தங்களுடைய இளைஞர் ஒருவரை அவர்கள் அனுப்புகிறார்கள் ஊருக்குள்ளே. இந்த இளைஞர்கள் வந்து எப்போ விழித்தார்கள் என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லும் பொழுது இது கிஸ்தன் தீன் கபீர் என்ற மன்னனுடைய காலத்தில் நிகழ்ந்தது என்று சொல்கிறார்கள். இவர் கிபி 306 ஆட்சி பொறுப்பேற்கிறார். அப்போது இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் கிறிஸ்தவ மதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கொள்கையை ஏற்று அந்த அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இதுதான் பிரபலமான ஒரு அறிவிப்பு என்பதையும் நாம் அறிவோம். இந்த மன்னர் தான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தங்களுடைய அரசாங்கத்தில் அதிகாரபூர்வமான மதமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கொள்கையை நிலைநாட்டுகிறார். மேலும் முக்கியமாக பல மஜ்லிஸ்களை அவர்கள் அந்த நாட்டிலே கட்டுகிறார்கள். அதன் நோக்கம் கிறிஸ்தவ கொள்கையை வந்து ஒருமுகப்படுத்துவதற்காகவும் கருத்து வேறுபாடுகளை களைவதற்காகவும் இந்த கோஷ்டி மோதல்களை ஒழிப்பதற்காகவும் இவர்கள் அதிகமான மஜ்லிஸ்களை அவர்கள் கட்டுகிறார்கள் அந்த இடத்திலே. இவர்தான் கிஸ்தன்தீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கான்ஸ்டான்டினோப்பிள் என்று இங்கிலீஷிலே சொல்லுவாங்க. இந்த நகரை கிபி 330 தான் இவர்கள் உருவாக்குகிறார்கள். அது அவருடைய பெயரிலே பிரபலமாகியுள்ளது. இதனை நாட்டினுடைய தலைநகராக அவர்களும் அதையே ஆக்குகிறார்கள். இது கிபி 337 நடைபெறுகிறது. அதே 337 இந்த கிஸ்தன்தீன் கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் மரணமடைகிறார். இந்த காலகட்டத்தில் தான் அந்த இளைஞர்கள் ஊருக்குள்ள அந்த இளைஞர் அனுப்புகிறாங்க. எப்படி சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மில் ஒருவரை இந்த வெள்ளி நாணயத்தை கொடுத்து ஊருக்குள் அனுப்பி வையுங்கள், மிகவும் நல்ல உணவு எங்கு கிடைக்கும் என்று பார்த்து அங்கிருந்து சாப்பிடுவதற்கு அவர் ஏதாவது வாங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள் அனுப்புகிறாங்க. இன்னும் அவர்கள் சொல்கிறாங்க, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அவர் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளட்டும், நாம் இங்கு இருப்பதை யாருக்கும் அவர் தெரியப்படுத்த வேண்டாம். இதெல்லாம் குரானுடைய வசனங்கள். அவர்கள் நம்மை பிடித்து விட்டால் நம்மை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள், அல்லது அவர்கள் தங்களுடைய மதத்திற்கு மாற்றி விடுவார்கள். அப்படி ஆகிவிட்டால் நாம் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் அந்த ஒரே ஒரு இளைஞரை மட்டும் அந்த சாப்பாடு வாங்குவதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த இளைஞர் போகிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இறை நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த கதை, சிலை வழிபாட்டுக்கு எதிராக அந்த தீயோர்களுடைய ஆட்சியில் நடந்த அந்த சம்பவங்களை எல்லாம் மக்கள் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள், இழைக்கப்பட்ட அநியாயங்களை பற்றியும் அந்த மக்கள் வந்து அப்படியே பேசி கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா, அந்த 300 பிறகு இந்த இளைஞர்களை பற்றி இந்த நல்லாட்சியில் இருக்கக்கூடிய நல்ல மக்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த அந்த அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னால், தங்களுடைய வரலாற்று சின்னங்களை வந்து புதுமைப்படுத்துவதிலும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலையும் தங்களுடைய முழு ஈடுபாட்டை காண்பிக்கிறாங்க. மற்றும் இன்னும் தங்களுடைய மார்க்கத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்த இளைஞர்களை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். அதில் முதலாவதாக முதல் பட்டியலில் இருந்த வீரர்கள் யாருன்னு சொன்னால் குகைத்தோல். இந்த குகைத்தோழருடைய சம்பவம் நாடு முழுக்க பரவி இருந்துச்சு. எப்படி நேற்று விரட்டப்பட்டார்களோ இன்று அவர்கள் வீர தியாகிகளாக 300 பிறகு இந்த ஊரில் பேசப்படுகிறார்கள். இந்த செய்தி இந்த தோழர் தங்களுடைய சாப்பாட்டுக்காக தங்களுடைய உணவை பெற்றுக்கொள்வதற்காக அந்த ஊருக்குள்ள செல்லும் பொழுது அவருக்கு புரிகிறது. உடனே இந்த இளைஞர் செல்கிறார், அவர்கிட்ட இருந்த அந்த காயினை கொடுத்து ஃபுட்டு வாங்குறாங்க. ஃபுட்டு வாங்கக்கூடிய சமயத்தில் அந்த ஊர் மக்கள் கண்டுகொள்கிறார்கள் இவர் யார் என்பதை கண்டுகொள்கிறார்கள். இந்த செய்தி நாடு முழுக்க பரவுகிறது. நாடு முழுக்க பரவி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. எப்படி இது நடக்கும், எப்படி இது சாத்தியம்? ஏனென்று சொன்னால், அந்த காலத்தில் வாழ்ந்த 300 முன்னால் வாழ்ந்த மக்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், எழுப்பப்படுதல் என்பது கிடையாது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மறுமை நாளில் எழுப்பப்படுவது என்பது நடக்காத ஒரு காரியம், சாத்தியமில்லாத ஒரு காரியம், இறைவனால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படி என்று பேசி கொண்டிருந்த அந்த சமுதாயத்தின் மத்தியிலே 300 பிறகு ஒரு அந்த இளைஞர் திருப்பியும் வந்திருக்கிறாரே, எங்கே போனார், மாயமாக போனவர் எப்படி வந்தார் என்று மக்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இந்த இளைஞர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னு சொன்னால், மறுமை நாள் வந்தே தீரும், அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை, மண் அறைகளில் உள்ளவரை மரணித்தவர்களை
திண்ணமாக நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எழுப்பியே தீர்வான் என்பதற்கு பெரும் சான்றாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. இந்த மக்கள் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகுறாங்க, வீர தியாகிகளாக மதிக்கப்படுகிறார்கள். அந்த நாடே அவர்கள் காலடியில் வந்து கிடந்தது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியில் உலக ஆட்சிகள் வந்து கிடந்ததோ, மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு, ஹிஜ்ரத்திற்கு பிறகு, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டப்பட்டதற்கு பிறகு அந்த ஆட்சி அவர்கள் காலடியில் வந்து கிடந்ததோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்தானோ, இதே போன்று சஹாபாக்களுக்கு எப்படி அல்லாஹு ரபுல் ஆலமீன் கொடுத்தானோ, அதே போன்று இந்த குகை தோழர்கள் பட்ட கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுத்தான். இந்த நேரத்தில் அந்த கிறிஸ்தவ மக்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் தெரியுமா? அதை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். அந்நேரத்தில் அவர்கள் விஷயத்தில் மக்கள் தங்களுக்கிடையே தர்க்கம் புரிஞ்சார்கள். அவர்களின் நினைவாக அந்த குகையின் மீது ஒரு கட்டிடத்தை எழுப்புங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு மேல் எதுவும் செய்ய வேண்டாம், இவர்களை பற்றி இவர்கள் இறைவன் தான் நன்கு அறிந்தவன் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களின் விவகாரத்தில் எவர்களின் கருத்து மேலோங்கி இருந்ததோ அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னா, அதாவது அந்த ஊரில் இருந்த மிக பெரிய மக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் இவர்கள் தூங்கிய இடத்தின் மீது ஒரு வணக்கஸ்தலம் எழுப்புவோம் என்று சொன்னார்கள். ஒரு கோயிலை கட்டுவோம், ஒரு மஜ்லிஸை கட்டுவோம், ஒரு பிரேயர் ஹாலை கட்டுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதே விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சொன்னார்கள். எப்படி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய நபிமார்களையும் பெரியோர்களையும் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்காக ஒரு கோயிலை கட்டி அவர்களுக்காக கபர்களை உயர்த்தி அவர்களிடத்திலே சென்று பிரார்த்திக்கிறார்களோ, அதே போன்று என்னுடைய கபரை ஆக்கி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதே போன்ற சம்பவங்களே தான். இப்படித்தான் அந்த கிறிஸ்தவ சமுதாயம் இறை கொள்கையிலிருந்து தடுமாறி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கையிலிருந்து தடுமாறி வழிகேட்டில் சென்று கொண்டிருந்தது. இது ஒரு காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த ஹதீஸ் தெளிவாக வருகிறது. புகாரி, முஸ்லீம், நசாயி போன்ற எல்லா கிரந்தத்திலையும் இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தங்கள் நபிமார்களின் மண்ணறைகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கிவிட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த மக்கள் நிறைய குழுவாக பிரிந்தார்கள். அந்த இளைஞர்கள் தங்களுடைய மரணத்திற்கு பிறகு சிலர் எப்படி பேசிக்கொண்டார்கள் என்று சொன்னால், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மூவர், நாலாவதாக அவர்களுடைய நாய் என்று சிலர் கூறுவார்கள். சிலர் ஐவர், ஆறாவது அவர்களுடைய நாய் என்று சொல்வார்கள். சிலர் ஏழு பேர், எட்டாவதாக அவர்களுடைய நாய் என்று சொல்வார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை இறைவன் தான் நன்கறிந்தவன். அவர்களை பற்றி சிலரே அறிவார்கள். நிலைமை இவ்வாறு இருப்பதால் அவர்களுடைய எண்ணிக்கை விஷயத்தில் மேலோட்டமான முறையில் தவிர நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி முடிக்கிறான். அதனால் இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்று சொன்னால், இந்த உலகாயத கொள்கையை போக்கை நாம் விடுத்து இறை நம்பிக்கையும் இறை நாட்டத்தையும் மதித்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை எடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், இறைவனுடைய சட்டங்களை மதித்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டங்களை மதித்து வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய சட்டங்களை விடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், இறுதியில் இஸ்லாம் ஜெயிக்கும், இந்த உலகாயத கொள்கை தோர்த்து நிற்கும் என்பதை அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதே போன்று பல கதைகளில், அதாவது சரிதைகளில், வாழ்க்கை வரலாற்றுகளில் நமக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதில் மிக முக்கியமான அந்த வரலாறு தான் குகைவாசிகளுடைய வரலாறு. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நபிமார்களுடைய இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல உபதேசங்களை நாம் எடுத்து நடக்க வேண்டும். இறைவனை பற்றிய நிறைவான ஞானம், இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டிலே உறுதி, துவாவின் மூலம் நாம் பெறக்கூடிய அதிகமான படிப்பினைகள் போன்ற எல்லா விஷயங்களிலும் நாம் ஒரு சிறப்பான ஒரு சரிதையாக இந்த குகைத்தோழர்களுடைய அந்த சரிதையை நாம் பார்த்தோம். ஏனென்று சொன்னால், நேரிய கொள்கையில் அவர்கள் செயல்பட்ட விதம், அவர்கள் போராட்ட குணத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமங்கள் போன்றவற்றின் மூலம் கடைசியில் அவர்கள் என்ன அடைந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தை அவர்கள் வென்று அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான்,
மேலும் நாம் அவர்களின் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கியிருக்கும் உலக வாழ்க்கையின் சுகபோகங்களை நீர் ஏறிட்டும் பார்க்காதீர். அவர்களை சோதிப்பதற்காகவே அவற்றை நாம் அவர்களுக்கு வழங்கினோம். உம் இறைவன் வழங்கும் வாழ்வாதாரமே சிறந்ததும் நிலையானதும் ஆகும். அல்லாஹு ரபுல் ஆலமீன் கடைசியாக சொல்வது என்னவென்று சொன்னால், அதுதான் நிலையானது. அல்லாஹ் உங்களுக்கு எதை தருகிறானோ, அல்லாஹுவினுடைய கட்டளையை பின்பற்றி நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதுதான் நிலையானது. மற்றபடி நீங்கள் உலக வாழ்க்கையின் சுகபோகங்களை நீங்கள் பார்க்காதீர்கள். அவர்கள் பிரிவினர்கள், அதாவது பல்வேறு பிரிவினர்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலக வாழ்கினுடைய சுகபோகங்களை அதை நீங்கள் ஏறிட்டு கூட பார்க்காதீங்க. அதெல்லாம் அவர்களுடைய சோதனை. அவர்களுக்கு அது நிலையாக இருக்காது. அவர்களுக்கு அழிவே தந்து கொண்டு வரும். நீங்கள் பெறக்கூடிய அந்த வாழ்வாதாரம் அல்லாஹ்வினிடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது. அதை நீங்கள் நிலையாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லி அந்த உறுதிப்பாட்டை நமக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் தருகிறான். அதனால் இந்த உலகாயத தலைவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த கலாச்சாரம் நம்மளுடைய சமுதாயத்தில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த உலகாயத கொள்கை தான் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறது. இதை நாம் விடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இறை நம்பிக்கையின் மீதும் இறை அச்சத்திலும் நம்மளுடைய சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும். இந்த சமுதாயம்தான் எழுந்து நிற்கும், நிலையாக நிற்கும் என்பதை இந்த சமுதாயத்திற்கு நாம் உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். குறிப்பாக இந்த குகை தோழர்களுடைய இந்த சரிதையை நாம் அதிகம் மக்களுக்கு பகிர வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய இப்பொழுது இந்த இல்லுமினேட்டிஸ் கொள்கையிலிருந்தும் தஜ்ஜாலினுடைய வழிகாட்டுதலுக்கும் மக்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களை காப்பாற்றி, உலகத்தை காப்பாற்றி, இறைவனுடைய பக்கம், இறை தூதருடைய பக்கம் மக்களை மக்களை அழைத்து செல்வது என்பது ஒரு ஒரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த தாவாவினுடைய பணியை நாம் அதிகம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த சூரத்துல் காஃப் உடைய முதல் சம்பவம் தான் நாம் பார்த்தது. இதே போன்று 4-5 சம்பவங்கள் அந்த சூறாவிலே வருகிறது. அதனுடைய கருத்துகள், அதனுடைய ஆய்வுகள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்தடுத்து வெளியிட இருக்கிறோம். துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.